சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பியூட்டிஃபுல் கப்பல் இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு வாண்டட் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ மக்கள் வந்துட்டு தேடுவாங்க தெரியுமா இந்த இன்டர்வியூஸ்லாம். ஸோ அதில் வந்துட்டு பிரஜின் அண்ட் சாண்ட்ரா அவங்களோட அந்த கப்பலோட வந்துட்டு தேடல் அதிகமா இருக்கு. ஸோ வணக்கம், ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ பாப்பா எப்படி இருக்காங்க? விஷயமா தெரியல, இவருக்குதான் குவாரண்டைன் ஜெயில் வாசம் மாதிரி தெரியும். இல்ல சில சத்தியமா அப்படி எல்லாம் கிடையாது. என்னன்னா நான் எப்பவுமே வெளியே சுற்றுற ஆள் கிடையாது. ஷூட்டிங் இருந்தா ஷூட்டிங் போவேன், நிறைய வீட்டுக்கு வந்துடுறேன். சோ வந்து இந்த மாதிரி டைம் வந்து எனக்கு ஒரு குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கிறதுன்றது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒன்னும் குவாரண்டைன் வந்து நம்ம கஷ்டமா தான் இருக்கு. எங்க பாப்பாஸ் வந்து நடக்கிற டைம் இது. நிறைய பண்ணு அவங்க பண்றது எல்லாமே டான்ஸ் ஆடுவாங்க, என்னென்னமோ சேர்ந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நிஜமாவே இவர் மிஸ் பண்ணிருப்பாரு இந்த குவாரண்டைன். இல்ல இல்லடா, மேபி அதனால வேண்டல. பட் நடந்தது எதார்த்தமா நடந்த விஷயம். பட் நமக்கு அது நல்ல விஷயம் தான் எடுத்துக்கலாம். ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருந்தா இப்ப சண்டை போடுறாங்க, முடிவு பிடிச்சிட்டு பயங்கரமா டபுள் போயிட்டு இருக்கு. இப்ப வீடியோ நம்ம பண்றதால தெரியும் உங்களுக்கு எவ்வளவு போராட்டத்துக்கு கூட அந்த இன்டர்வியூ நம்ம ரெடி பண்ணிருக்காங்க. ஒன்னு புடிச்சு முடிய புடிச்சு படுக்க வச்சு மேல ஏறி உட்காந்து படத்துல பாப்பாங்க குமா குத்து குமா குத்துன்னு. அதாவது ஓடிட்டு இருக்கும் ஒரே கையில அடி பிடிப்பா, குச்சிட்டு டம்மா 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 இருந்து அவ பாட்டு அடிதாங்க மாதிரி பிறந்த மாதிரியே அடி வாங்கிட்டு. இங்க வந்து நாங்க வேற வழியே இல்லாம எப்ப பார்த்தாலும் வந்து குமரிட்ட அப்புறம் சாங் போட்டு வச்சு. ஆமா, அவங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் நடிச்ச அந்த எங்க நம்ம வீட்டு பிள்ளையில காலில் வந்து எழுந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணு, அவங்க குமரிட்ட அப்புறம் போட்டு கொடுத்துருவோம். ஒரு நாளைக்கு அந்த மில்லியனை ஏத்துறது நாங்களா தான் நினைக்கிறேன். 99 million. ஒரு நாளைக்கு வந்து அதே பாட்டை வந்து ஓடுவான் பக்கத்து வீட்டுக்காரங்க டென்ஷன் ஆறாங்க. என்னடா ஒரு நாளைக்கு 40 வாட்டி இந்த பாட்டு போடுவாங்க. நீங்க அப்ப தெரிஞ்சிருக்கும்ல அவங்களோட கஷ்டங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. இல்ல என்னன்னா இவங்க இல்ல இந்த கஷ்டங்கள் டோட்டலாவே நான் வந்து 12 வருஷம் பாத்துட்டு இருக்கேன். உங்களோட கஷ்டம் ஃபுல்லாவே இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் யாரா இருந்தாலுமே வீட்டை விட்டு இறங்குனது கிடையாது. ஒண்ணு இல்ல, இந்த வாசலை விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுல அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகு. ஆக்சுவலா அந்த அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் பாட்டியும் அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. கண்டிப்பா அவங்க ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிருக்கேன் அந்த இதுல. தோதாதிரி சாரும் அவங்க ஒய்ஃபும் அவங்க அம்மாவும் அவங்க ரொம்ப ஹெல்ப்பா இருக்காங்க. ஆக்சுவலா நான் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னு. என்ன சத்தம் கேட்டாலும் கதவு தொடங்க மாட்டாங்க, ஆனா அவங்க அப்படி கிடையவே கிடையாது. எங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி. இப்ப நான் சொல்றேன்னே ரெண்டு பேர் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்கறதே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆச்சு நாங்க கொடுத்து. எனக்கு ஆமா உங்களுக்கு தெரியும் அந்த போராட்டம். சோ அந்த இன்டர்வியூ கொடுக்க ஹார்ட்லி 3-4 இயர்ஸ் இருக்கும் வச்சுக்கலாம். அந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுக்கும் சோசியல் மீடியால எந்த மீடியாலும் நாங்க வந்து எங்க குழந்தைங்க போட்டது வரைக்கும் காட்டல. ஏன்னா இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா அவங்க வளரட்டும் அப்படியே வரட்டும். எதார்த்தம் ஒரு விஷயம் நடக்கும்ல அது நடக்கட்டும் கிட்டோம். சோ இன்டர்வியூ கொடுக்கறதுக்கே இவ்வளவு போராட்டமா இருக்கும் அது தெரியாது. ரெண்டு குழந்தைங்க இருந்தா குழந்தைதானா அப்படின்னா ஃபேமிலி கூட்டு குடும்பமா இல்லை, நாங்க ரெண்டு தனியா இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணி ஆகணும், நான் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். இவங்க சமைக்க போகும்போது ரெண்டு குழந்தை நான் பார்த்துப்பேன். ரெண்டு பேர் பார்க்கும்போது ஒரு பொருளை ரெண்டு பேருமே ஒரே பொருளை தான் போய் சண்டை போடுவாங்க.
ரெண்டு இருந்தாலுமே இதுக்காக நான் ரெண்டு ரெண்டு பொருளை வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுக்கு, டிவி ஃப்ரிட்ஜ தவிர விளையாடுற எல்லா பொருள் டவுன்ஸ் ரெண்டு ரெண்டா நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு தெரியும் கண்ணு மூக்கு காது எதுவா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வாங்குவேன். எங்கடா ஒரு கண்ணு ஒரு மாதிரி இருந்தாலும் புடிங்கிருவாங்க சொல்லிட்டு அப்படி ஒரே மாதிரி இருந்துட்டே சண்டை போடுறாங்களே. காலையில ஒரு படம் ஆரம்பிப்போம் குவாரண்டைன்ல, காலையில ஆரம்பிச்ச படம் நைட் 12 மணிக்குள்ள பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி படம் பார்ப்போம். சாப்பிடுறது 12 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் 4:30 மணி 5 மணிக்கு, டின்னர் 12 மணிக்குள்ள அதிசயமா இப்பதான் சாப்பிட்டுருக்கோம். அது நாங்க கஷ்டமா எடுத்துக்கிறத விட வந்து சந்தோஷம் தான். எங்க குழந்தைங்களை அங்கதான் பாத்துக்கணும், வேற யாரும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. பட் ஆனா கொஞ்சம் நஞ்ச கஷ்டப்படல உண்மையால சொல்றேன். வின்ஸ் குழந்தை அதுக்கு மேல மூணு குழந்தை நாலு குழந்தை எப்படிதான் பெத்து வளர்க்குறாங்கன்றது அந்த கஷ்டம் உண்மையாலே அதுல இருக்கிறவங்க கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா அந்த ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் சாதாரண விஷயமே கிடையாது. அது மதர்ஹுட் வந்து ரொம்ப 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 அதனால பொதுவா வந்து பசங்க தான் இவ்வளவு வாழ வந்து பாத்திருக்கேன். முதியோர்கள் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க கரெக்டா, ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது வாயில, தாத்தா பாட்டி அக்கா அண்ணா அப்படிதான் சொல்லுவான். அந்த ஸ்டாம்பர் மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. பாட்டி கேட்டேன், நான் பாட்டி அம்மா போய் அக்கான்னு கூப்பிடுறாங்க, எப்பதான் அம்மான்னு கூப்பிடுவாங்க. என்ன வந்து டேடி நான் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன், அச்சா இல்ல அப்பா, அப்பா 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 அச்சா கூப்பிடுறாங்க, அச்சா கூப்பிடுவாங்க, அச்சா அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆனா அம்மா வந்து அக்கா அக்கா கூட இவ திரும்பி பார்க்க மாட்டாங்க, அக்கா பாருங்க திரும்பி பாருங்க கூப்பிடுறாங்க. சோ செம்ம ஜாலியா இருக்கீங்க, செம்ம ஜாலியா என்டர்டைன் ஆகுறீங்க ரெண்டு பேரும். ஆமாமா அதுல எல்லாம் டவுட்டே இல்ல. இந்த டைம் நம்ம மிஸ் பண்ணனா லைஃப்ல யாரும் கிடையாது. எல்லாருமே சொல்றது வீட்டுல உட்கார முடியாதவங்க எல்லாம் சொல்றது, ஏங்க நீ சந்தோஷமா இருக்கல, ஐயோ ஏன் நான் சந்தோஷமா இருக்கேங்கிறது, என்னால வீட்டுல உட்கார முடியல பசங்க புலம்புறாங்க. சரி கல்யாணம் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லை உனக்கு. ஆமாயா நீ ட்வின்ஸ் பெற்றிருக்க மௌன, நீ ஜாலியா இருக்க வெறுப்பேத்திரியா அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையில இந்த டைம் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்காது ஷூட்டிங் போலாம், அது வந்து பிளஸ் தான் இருக்கணும் கண்டிப்பா கிடைக்காது. கண்டிப்பா சில ராபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. யாரு ரொம்ப ரொமான்டிக்? கண்ணை திறந்துருங்க, ரெண்டு பேரும் மாட்டினீங்க. ஆன் ஸ்கிரீன் தான் ரொமான்ஸ் ஜாஸ்தி, சீரியஸ்லி பயங்கர ரொமான்டிக்கா நடிப்பாரு. அத பார்த்துதான் ஆக்சுவலி நானே லவ் பண்ணது. ஆனா யாரு அப்படியே சிரிச்சமோ திட்டினாலும் சரி எவ்வளவு சோகம்னாலும் சரி சிரிச்சுனே இருக்கிறது? அது எனக்கு தெரியுமே, நம்ம சிரிச்சுட்டே எதையும் டென்ஷன் ஆக மாட்டேன், கூல எடுத்துப்பேன், கோபப்படுற ஆளே கிடையாது. என்ன நடந்தாலும் சரி கத்தியத்துக்கு ஆல்ரெடி ஓகே. ஆக்சுவலி வந்து லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு வாட்டி பார்த்த போது அவர் வந்து கேட்டாரு, 16 வருஷமாவா நீங்க சினிமால ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அவர் ஆமா அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாரு. பா என்ன கான்பிடன்ஸ், உங்க முன்னாடி கான்பிடன்ஸே தோத்து போயிடும் சொன்னாரு. அந்த மாதிரி அவரு நான் பார்த்ததுலயே வந்து இவ்வளவு வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கா பேஷியண்டா நான் இவர்கிட்ட வந்து கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம், இண்டஸ்ட்ரிக்காக கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான், ரொம்ப பேஷியண்டா. இன்னொன்னு வந்து நிறைய நாளா வந்து நிறைய ரிவெஞ்ச் எல்லாம் மனசுல வச்சுப்பேன், யாராவது ஏதாவது பேசிட்டு இன்னைக்கு
இருக்கு குமுரு டப் குமுரு டப் டவுட் தான். ஆமா ஆமா, நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தேன், கிஃப்ட் கதை மோசமான கதை தான் ஆக்சுவலா. சைக்காலஜி கிளாஸ் போயிட்டு இருக்கு, நான் அப்படியே கீழே பெஞ்சுக்கு கீழே உட்காந்து சொல்லு சொல்லு அப்படின்னா, இவரு வந்து நீ டக்குன்னு சொல்லு, என்ன சைஸ் இல்ல சாரி சைஸ் சொல்லு அடிச்சு சாரிக்கெல்லாம். கோவக்காரி முன்னாடி எல்லாம் நான் வந்து இனிஷியலா பயங்கர கோபமா இருந்தேன், பட் கோவம் பார்த்ததும் கிடையாது, பெருசா ஒண்ணும் கிடையாது, கோபப்பட மாட்டேன், வாய்ப்பே இல்ல. மயிலாப்பூர்ல பீச் கிட்ட கட்டில கையோட டபக்குன்னு மயக்கம் போட்டுட்டான். இதுவே பண்ணி அந்த பொண்ணு கீழ மேக்கம் போடுது, ஐயோ சாமியே கொலை கூட்டத்துக்கு உள்ள போற போறப்ப நான் கோவப்படல, அந்த ஏதோ டென்ஷன்ல அந்த அதுல இருந்து இல்லாம இல்ல, அது ஏதோ டென்ஷன்ல வந்துச்சு. ஆக்சுவலா இல்லன்னா என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா முன்னாடி சொல்லிடுவாரு, அதனால எனக்கு கோவம் வருது எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லுவேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுடுவேன். அதாவது கோவம் சண்டை போட்டதும் கோவம் எல்லாம் ரொம்ப கம்மி தான், ஆக்சுவலா ரொம்ப அமைதியா இருக்கும் சிலண்டா இருக்கும். பொய் புழுகுனின்னு சொல்லுவாங்கல்ல, அது யாரு? நானே சொல்லிட்டேன், அல்பத்தன விஷயத்துதான் எப்படி தெரியுமா, அதாவது நான் பொய் சொல்றேன் அப்படின்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு நடிக்கும் போ நடிச்சிடலாம், இப்படி பிடிச்சிடலாம் நம்ம வந்து ஏய் பொய் தானே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட அந்த கெரியர் எப்படி போயிட்டு இருக்கு, ஃபிலிம் மூவி? கெரியர் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த லேட்டஸ்டா மலையாளத்துல வந்து நிவின் பால் நயன்தாரா கூட படம் பண்ண வில்லனா ஹிட் ஆங்க, அந்த படம் எல்லாமே ரெண்டு மூணு படம் நல்ல படங்கள் பண்ண பிருத்வராஜ் கூட எல்லாம் பண்ணிருக்கேன், எல்லா டைரக்டர் லால் கூட. தமிழ்ல வந்து இப்போ ரிலீஸ் ஒரு படம் இருக்கு, சின்ன ராமசாமியோட அசோசியேட் படம் குண்டத்தில் கொண்டாட்டம். விஜய்ல நீங்க பாத்திருப்பீங்க சின்ன தம்பி, இப்போ அன்புடன் குஷி போயிட்டு இருக்கு, மலையாளத்திலும் சில படங்கள் வந்துட்டு இருக்கு. சோ ஒரு இப்போ ரீசெண்டா நேத்திக்கு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க, ஸ்டான்சா கேஃபே சொல்லிட்டு ரத்னவேல் சார் சொல்லிட்டு, அது இப்போ கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு, ஆல்பம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நானும் ஜனநேயர் சேர்ந்து பிக் பாஸ் சோ நடிச்சிருக்கோம், நல்ல வைரலா நல்ல ஒரு நல்ல கியூட்டா லவ் ஸ்டோரி அது. ஆக்சுவலா சூப்பர் அக்கா, நீங்க எப்போ மறுபடியும் திரைத்திரைக்குள்ள வரப்போறீங்க? எனக்கு ஐடியாவே இல்ல, இனி இதுக்கு மேல நடிக்கணும்னு ஐடியாவே இல்ல. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நாங்க சொல்லணும் இப்ப இவர் இல்ல டைரக்டர் பாண்டியராஜன் சார் வந்து நானும் இவங்களும் சேர்ந்து ஒரு ஷார்ட் பிலிம் ஒண்ணு பண்ணோம், நாளைக்கு
அந்த பையன் அப்போ ஃபைனல் ஸ்கூல்ல என்டர் ஒரு கதை ஒண்ணு பண்ணியிருந்தாரு. ஸோ அது அது பார்த்துட்டு அவர் பசங்க டூர்ல எங்களை கூப்பிட்டாரு ஆக்சுவலா. ஸோ பாக்குறவங்க எல்லாருக்கும் என்னன்னா, ஏன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண கூடாது, ஏன் நடிக்க கூடாது, பண்ணலாமே, ரியல் கப்பல் தானே, பண்ணலாமே. அப்பத்தியா அதான். ஸோ இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, பட் வரணும்ல, கூப்பிடணும். மேபி மேபி இல்ல, நான் சொன்ன இவங்களுக்கு வந்து நடிக்க சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, குழந்தைங்க வந்து குழந்தை நல்லபடியா வளர்க்கணும், பெண் குழந்தைகள் சார் ஃபியூச்சர்ல மேபி அது தெரியல, அதான் சொல்றேன் மேபி அதுவும் தெரியல, அது ஒரு சுச்சுவேஷன் தான். நல்ல படங்கள் அமைஞ்சு வரலாம், பசங்க நல்லபடியா வரணும், இவங்க தெரியல அது எப்படி நடக்குமோ. சூப்பர் பிரதர், ரொம்ப சந்தோஷம். ஸோ செம்ம ஜாலியா பேசுறீங்க ரெண்டு பேருமே. ஸோ இந்த குவாரண்டைன், ஸோ இது முடிஞ்சோடனே பாப்பா எல்லாம் கூட்டிட்டு எங்க போகணுன்ற ஐடியா இருக்கு? ஆக்சுவலா நான் ஒண்ணு சொன்னா செம்ம காமெடியா சொல்லுங்களேன். அதாவது இவங்களை கூட்டிட்டு நான் பெரிய அளவுல எங்கேயும் வெளியே போனது இல்லை, பட் அவங்க என்ன சொன்ன ஒரே போனவன் ஆசைப்பட்டாங்க கண்டிப்பா இவங்களுக்கு குழந்தைங்க கூட்டி. நான் சொன்ன இடங்கள் எல்லாம் இப்ப நீங்க வந்து கொரோனால ஃபர்ஸ்ட் நிக்கிறேன். காப்பு இருக்கணும். அமெரிக்கா, சைனா, ஜப்பான். சூப்பர். சைன் பண்ணி வச்சிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா பிரதர்? மூவிஸ் புக் வாங்கி வச்சிருக்கேன், பெண் இருக்கு, இன்னும் சைன் பண்ணல. மூவி ப்ராஜெக்ட்ஸ் அதான், புக் வாங்கி வச்சிருக்கேன், பெண் இருக்கு. இல்ல மூவி ப்ராஜெக்ட்ஸ் வந்து மலையாளத்துலதான் வந்து அதே லவ் ஆக்ஷன் டிராமா பண்ண ப்ரொடியூசர் ஆக்டர் அஜு வர்க்கி அதே ப்ரொடக்ஷன்ல வந்து அவர் அடுத்த ஒரு நல்ல கதைகள் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. இங்கும் கேட்டுட்டு இருக்கேன், இங்கும் ப்ராமினா நல்ல ப்ரொடக்ஷன்ல கூட சீக்கிரம் படம் பண்ண போறேன். ஏன்னா அது நான் சொல்லக்கூடாது, கண்டிப்பா நான் சொல்லவே கூடாது, அவங்க தான் சொல்லணும். ஸோ உண்மையில அடுத்து இறங்கும் போது போயிட்டு இறங்கும் கண்டிப்பா. இண்டஸ்ட்ரியை திரும்பி பாக்குற மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுனால நம்ம உழைப்பு வேஸ்ட் ஆக கூடாது. அட்லீஸ்ட் குழந்தைங்க குழந்தைங்களா, ஏ எங்க அப்பா ஸ்டார்ரா பாடுறா, எங்க அப்பா டாடி நடக்கும், கண்டிப்பா நடக்கும். பிரதர் வில்லனா பண்ணிட்டு படம் பண்ணிருந்தீங்கல்ல, உங்களுக்கு தமிழ்ல ஆக்டர்ஸ் யாருக்காவது ஆப்போசிட்டா வில்லன் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கா? சரி, ஒரு ஒரு ஆக்டருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம 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 பிடிச்ச ஒரு ஆக்டர் சில பேர் வச்சிருப்பாங்க. வந்து தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும், விக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. பட் அவங்க டிராவல் பயங்கரமான டிராவல் கஷ்டப்பட்டு வந்தது, அதுக்குன்னு எல்லா ஆக்டரும் கஷ்டப்பட்டு தான் வராங்க. எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்கு, தனுஷ் சார் கூட ஆப்போனண்டா ஒரு நெகட்டிவ் எல்லாம் கிடைச்சா ரைட்டா இருக்கு. ஆனா மாரி படம் எல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப ஏங்கினது தான். மாரி டூ சரி, மாரி படம், விஜய் சார் எல்லாம் பண்ணி மாதிரி போலீஸா ஒரு ஆசை, அது ஒரு ஆசை இருக்கு கண்டிப்பா. அது மாதிரி ஃபியூச்சர்ல கடவுளோட ஒரு விஷயம் நடக்கும் போது கண்டிப்பா நடக்கும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த ஃபேவரேட் கோலிவுட் ஆக்டர் அண்ட் வந்துட்டு பிரஜின் யாரு கூட வில்லனா பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து தனுஷ் தான். நான் வந்து பயங்கரமான தனுஷ் ஃபேன். நான் பிரெக்னண்டா இருந்தப்ப பார்த்தது வந்து தனுஷ் படம் மட்டும்தான் பாத்திருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ஃபேன் அவரோட. சோ எனக்கு அவருக்கு ஆப்போசிட்டா பண்ணணும், ஒரு ஒரு கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும், நெகட்டிவ் ஷேடா பண்ணா நல்லா இருக்கும். பட் அதை விட வந்து ஆன் ஸ்கிரீன்ல வந்து அஜித் சாருக்கு ஆப்போசிட்ல வந்தா, ஏன்னா வந்து அந்த அந்த விக்டர் ரோல் மாதிரி எல்லாம் வந்து ஒரு கேரக்டர் வந்து அவர் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த கேரக்டர் வந்து பயங்கர நெகட்டிவ்ஸா இருக்கிற ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ரோல் பண்ணணும், அது வந்து ஒரு பெரிய ஹீரோ கூட பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு. பட் எனக்கும் நான் இப்ப அஜித் சாரும் நானும் என்னன்னா அவர் படிச்ச ஸ்கூல்ல நானும் படிச்சேன், ஆசிரியர் நம்பர் அதனால வந்து
கண்டிப்பா இந்த குவாரண்டைன் எல்லாம் முடிஞ்சு கண்டிப்பா ஒரு வேற ஒரு கோணத்துல உங்க ரெண்டு பேரையும் சந்திக்கணும்ன்ற ஆசை எங்களுக்கு இருக்கு கண்டிப்பா. அது இல்ல சந்தே உங்களை மீட் பண்ணி நேர்ல ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. சோ கண்டிப்பா அது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இதுக்கு மேல ஏன் இருக்காது? கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் அண்ட் தேங்க்யூ சோ மச். சோ உங்களோட அந்த லாக்டவுன் டேஸ் என்ஜாய் பண்ணுங்க. சோ லாக்டவுன்ல இருந்து எல்லாருமே வெளியே வந்து சோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு என்விரான்மெண்ட் அண்ட் வேர்ல்டை பார்க்க போறோம். சோ தேங்க்யூ சோ மச் இந்த ஒரு அழகான ஒரு இன்டர்வியூவை கொடுத்ததுக்கு. கப்பிள் இன்டர்வியூ அண்ட் பேபிஸ் இன்டர்வியூ ரெண்டுமே கொடுத்துட்டீங்க. ஆமா. So thank you. Thank you so much bro. Take care. So papa sel rendu perime ketten solluga. Okay. Kandipa. Thank you. Safe ah irunga. Thank you. Thank you. Kandipa na. Thank you. Thank you so much.